என்னுடைய பேர் ஷீலா, நான் சண்முகபுரத்துல இருந்து வரேன். இஸ்லாம் மதத்துல வந்து கொள்கை வந்து வேறுபடுதா ஏதாவது? சில பேர் வந்து நாகூர் தர்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, கடவுள் இல்ல எங்களுக்கு வந்து வேற மாதிரி மெக்கா அப்படின்னு சொல்றாங்க, அதுலயே வேற மாதிரி சொல்றாங்க. அது அவங்களுக்கும் தனி கொள்கை இருக்கா இல்ல எப்படி? ஏதாவது அதாவது இஸ்லாமுடைய கொள்கையில் வேறுபாடு இருக்குதான்னு கேக்குறாங்க. ஏன் கேக்குறாங்கன்னு கேட்டா, முஸ்லீம்கள்ல சில பேரு நாகூர் தர்காவுக்கு போய் வணங்குறாங்க, சில பேர் தப்புங்கிறாங்க. அத சில பேர் நாகூர் தர்காவில போய் கும்பிடுறாங்க, சில முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க, அது தவறுங்கிறாங்க. அப்ப உங்களுக்குள்ளேயே அப்படி ரெண்டு மூணு விஷயம் இருக்குதான்னு கேக்குறாரு. முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டா, இஸ்லாத்துல வந்து எந்த விதமான குழப்பமும் கிடையாது, தெளிவா இருக்கிறது. முஸ்லீம்கள்ட்ட நீங்க சொல்லக்கூடிய குழப்பம் இருக்கிறது, அறியாமையினால இருக்கிறது. இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுகிறது, வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை, லாயிலாக இல்லாம் தெரியும். இதுக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னு கேட்டா, வணங்கி வழிபடுவதற்கு உரியவன் அல்லாஹ் மட்டும்தான். அப்ப இதை ஒருத்தர் ஏத்துக்கிட்டாதான் முஸ்லீமா இருக்க முடியும். ஒரு கடவுளுக்கு சூப்பர் பவர் ஒருத்தன் தான், அவனை தவிர நான் எதையும் கடவுள் ஆக்க மாட்டேன்னு ஒருத்தர் நம்புனார்னா அவர் முஸ்லீமா இருப்பாரு. இதை நம்பலன்னா முஸ்லீமா இருக்க மாட்டார். இப்ப இந்த நாகூர் மேட்டருக்கு பாத்தீங்களா, இந்த நாகூர்ங்கிறது என்ன, நாகூர்ல ஒருத்தர் வாழ்ந்தார் ஒரு 400 வருஷத்துக்கு முந்தி. அவர் மனிதர், நம்மள மாதிரி சாப்பிட்டாரு, நம்மள மாதிரி குடிச்சாரு, நம்மள மாதிரி தூங்கினாரு, நம்மள மாதிரி நோய்வாய்ப்பட்டாரு, நம்மள மாதிரி மலை ஜலத்தை சுமந்து இருந்தாரு, நம்மள மாதிரி தாய் வயிற்றுல கருவுல இருந்தாரு, நம்மள மாதிரி செத்து போயிருவார். நம்ம நாளைக்கு சாவ போற மாதிரி அவன் செத்து போயிட்டார். ஒரு மனுஷனை கொண்டு போய் பொதிச்சு வச்சுக்கிட்டு அதை கும்பிடுறாங்கதான் நாகூர்ங்கிறது. நாகூர்ங்கிறது லாயிலாக இல்லலாங்கிற ஒரு சொல்லு பத்தாதா? அல்லாவை தவிர யாரையும் வணங்க கூடாதுன்னா, இவர் மனிதர், நாகூர்ல அடங்கி இருக்கக்கூடிய நாகூர் ஆண்டவர் சொல்றாங்களே, அவர் யாரவர், ஒரு மனிதர், அவர் எப்படி நம்ம வணங்குறது? ஏர்வாடியில ஒருத்தரை புதைச்சி வச்சுக்கிட்டு அவர் போய் வணங்குறாங்க, அஜ்மீர்ல ஒருத்தரை புதைச்சி வச்சுக்கிட்டு அவர் போய் வணங்குறாங்க. இவங்களெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, 300, 400, 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல வாழ்ந்து மனிதராகவே முழுக்க முழுக்க இருந்து செத்து போன ஆளுங்க. அப்ப இஸ்லாம்ங்கிறது ஒரு கடவுளை வணங்க சொல்லுகிறது, சூப்பர் பவர் வணங்க சொல்லுகிறது. இந்த நாகூருக்கு போறவர்கள் எல்லாம் இதுக்கு மாற்றமாக, குரானுக்கு மாற்றமாக, இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு மாற்றமாக மனிதர்களை, அதுவும் செத்து போனவர்களை வணங்குகிறார்கள். அப்ப செத்து போனவங்களை வணங்குறதுக்கு இஸ்லாம் சம்பந்தம் கிடையாது. அதனால நாகூர்லாம் இல்ல, நாகூருக்கு போகாதீங்க நாங்க சொல்றோம். இது இன்னும் சொல்ல போனா, ஒரு மனிதரை வணங்கலான்னு வச்சுக்கிருவோம், அப்படி வணங்குறதா இருந்தா எங்க மார்க்கத்துல முதல் நிலையில யாரு, நபிகள் நாயகம் தான். எங்க முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மனிதர்கள் யார முதலிடத்துல வைக்கணும், நபிகள் நாயகத்தை வைக்கணும். இவரையெல்லாம் நாகூர்ல புதைச்சி வச்சுக்கிறாங்களே, இவர் 400 வருஷத்துக்கு முந்தி வந்தவர், இவரையெல்லாம் வணங்கலாம் என்று சொன்னால் நபிகள் நாயகத்தை வணங்கலாமா இல்லையா? ஆனால் நபிகள் நாயகம் அவங்கள்ட்ட அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் வந்து கேட்கிறாங்க, நபிகள் நாயகமே பல நாடுகளுக்கு நாங்க போறோம், அந்த தலைவர்கள் காலையெல்லாம் விழுந்து மக்கள் எல்லாம் கும்பிடுறாங்க, நீங்க எவ்வளவு சிறந்த தலைவரா இருக்கிறீங்க, நான் உங்க காலில் விழுந்து நாங்க கும்பிட போறோம் அப்படின்னு கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் என்ன பண்ணாங்க, ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் காலில் விழுவதை நான் அனுமதிக்க முடியாது, அப்படி அனுமதிப்பதாக இருந்தால் கணவன் காலில் மனைவி விழுறால அது உலகம் பூரா ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதையே நான் தப்புன்னு சொல்லியிருக்கிறேன். உலகம் பூரா என்ன நிலைமை இருந்துச்சு அன்னைக்கு திருவள்ளூர்ல, அப்படித்தானே சொல்றாரு திருவள்ளூர் கூட என்ன சொல்றாருன்னு கேட்டா, தெய்வம் தொழால் குலுனன் தொழுதலுவாள் பெய்யன பெய்யும் மழை, தெய்வத்தை வணங்காம புருஷனை தொழுதுகிட்டு இருந்தா மழை பெய்யண்டா பெஞ்சிரும்ங்கிறார் வள்ளுவர். அது அந்த காலத்து நம்பிக்கை, அவரை சொல்லி குத்தம் இல்ல. அந்த காலத்து மக்கள் எப்படி நம்புனாங்கன்னு கேட்டா, புருஷங்கிறவன் கடவுள், புருஷனை பொண்டாட்டி வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதை நபிகள் நாயகம் முதல்ல உடைக்கிறாங்க. இதை எதிர்த்து என்ன செய்யறாங்க, புருஷங்கால பொண்டாட்டி விழக்கூடாது, புருஷன் கடவுள் கிடையாது, புருஷனும் மனுஷன் தான், ஆளுக்கு சமபங்கு இருக்குது என்று சொல்லி முத முதல்ல உடச்சு நபிகள் நாயகம் முத முதல்ல கணவன் காலில் மனைவி விழக்கூடாது தடுத்தவங்க. அதை சொல்லி காட்டுறாங்க, மனுஷன் காலில் மனுஷன் விழுவுறது பிரச்சனை இல்லைன்னா நான் இதை தடுத்திருப்பேனா, கணவன் காலில் மனைவி விழுவதை தடுத்தேன்னா என் காலில் அவ்வளவு சொல்லுவேனா? அதனால எந்த மனுஷனும் எந்த மனுஷன் காலிலையும் விழக்கூடாது, மனுஷன் மனுஷன் தான். அப்ப நபிகள் நாயகத்தை நாங்கள் வணங்கக்கூடாது என்பதற்கு இவ்வளவு தெளிவான ஒரு கட்டளை எங்களுக்கு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா நீங்க பார்க்கலாம், உலகத்துல வந்து நேத்து முந்தைய நாள் வந்தவர்கள் இருந்து பல 1000 வருஷத்துக்கு முந்தினவங்க வரைக்கும் சிலை வடிவமா காட்சி தர்றாங்க. 2000 வருஷத்துக்கு முந்தின வள்ளுவருக்கு சிலை இருக்கிறது, இயேசுநாதருக்கு சிலை இருக்கிறது. அப்ப சிலை வடிக்கிற காலத்துல முந்தின காலத்துல இருந்தவர்கள் எல்லாம் சிலை இருக்கிறது. நபிகள் நாயகத்துக்கு சிலை இருக்குதா, நபிகள் நாயகத்துக்கு படம் இருக்குதா? என்னைய படமாவே ஆக்க கூடாதுட்டாங்க அவங்க. ஏன், நாளைக்கு அறியாம எவனாச்சும் அதுக்கு பத்தியே குளிச்சு கும்பிட்டுருவான். நான் கடவுள் நான் என்ன கொள்கை வச்சு அது கரெக்டா இருக்கணும். நானே இந்த கடவுளை வணங்குறது சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன், என்னை வணங்க நான் வரல.
நீங்கெல்லாம் என்னைய வணங்கணும்னு சொல்வதற்கு நான் வரல, நீங்கள் நானும் என்ன அந்த ஒரு இறைவனை வணங்குவோம்னு தான் கூப்பிட்டார் அவர். அதுல கொஞ்சம் கூட மாறவே இல்லை. ஒரு இறைவனை வணங்கணும்னு சொன்னவர்கள் எல்லாம் இறைவனாக்கி விட்டார்கள். இறைவன் இல்லைன்னு சொன்னவர்கள் இறைவனாக்கிட்டாங்க. புத்தர்லாம் கடவுள் இல்லைன்றாரு. புத்தர் என்ன பண்ணாரு? அன்பே சிவம்ன்றாரு. அன்புதான் கடவுள். கடவுள் நீங்கப்ப தனியா இருக்குன்றாரு. அவர் கூட கடவுள் ஆகிட்டாங்க. அப்ப கடவுள் இல்லைன்னு சொன்னவர்கள் கடவுள் ஆகிவிட்டார்கள். பெரியார் கடவுள் ஆகிட்டார. அவருக்கு மலர் வளையம் வைக்கிறாங்க, மாலை போடுறாங்க, அது ஒரு வகையான வழிபாடு தானே. அப்ப இப்படி எல்லாமே கடவுள் ஆகி கொண்டிருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஆனாங்களா? எங்கேயாவது நபிகள் நாயகம் சிலையை நீங்க பாத்திருக்கீங்களா? நபிகள் நாயகம் படத்தை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? அப்ப இந்த கொள்கை பேசிக் என்ன வழங்குது? மனுஷனை வழிபாடுவதை ஒழிச்சு கட்டிருக்கு இஸ்லாம். அப்படி இருக்கும் பொழுது செத்து போன ஆளுகளை போச்சுட்டு வணங்கினா என்ன அர்த்தம்? சரி, நபிகள் நாயகத்துக்கு சமாதி இருக்குல்ல மதீனாவுல, அங்க போய் வணங்குறாங்களா? அங்க போய் யாராவது கும்பிடுறாங்களா? அவங்களே அடக்கம் பண்ணி வச்சிருக்காங்க. விளங்காம இந்த நாகூருக்கு போற கூட்டம் இருக்கான்ல, இவன் விளங்காம என்ன செய்வான்? ஹஜ்ஜிக்கு போயிருவான். அங்க போய் நபிகள் நாயகம் அடக்கத்தில் திரும்ப கையை தூக்குவான் பிரார்த்தனை செய்யற மாதிரி. உடனே சவுதி போலீஸ் வருவான், அடி பின்னு எடுத்துவான். இந்த அல்லாட்ட கேளு, ஏன் நபிட்ட கேட்கறேன், அடி விழுந்துடும். அங்க போய் இந்த நாகூர்ல செஞ்ச வேலை எங்க செஞ்சான்னு வைங்க, சவுதியில சவுதியில் இருக்குன்னு போலீஸ் போட்டு வச்சிருக்கான். நபிகள் நாயகம் அடக்கத்தலத்து கிட்ட நின்று நபிகள் நாயகமே கையை தூக்குனா முடிஞ்சு போச்சு, அடி விழுந்துடும். இங்க போய் பள்ளியா சொல்லு அல்லாட்ட கேளு, ஏன் இறந்து போனால்கிட்ட கேக்குற அப்படின்னு சொல்லி தடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்க சவுதியில நீங்க பார்க்கலாம். அப்ப என்ன இதுக்கு பிரச்சனைன்னு கேட்டா, ஒரு இறைவனை வணங்கணுங்கிற அந்த அடிப்படை கொள்கை கூட இல்லாமல் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி நின்று கொண்டு தங்களை முஸ்லிம்கள் என்று ஒரு சாரார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் எதிர்த்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60% மாத்தியாச்சு. 100க்கு 100 இருந்தாங்க சமாதியை வழிபடக்கூடியவங்க. எங்களுடைய பிரச்சாரத்தின் மூலமாக தர்காவுக்கு முன்னாடி நின்று நாங்கள் பிரச்சாரம் பண்ணி வெட்டு குத்து வாங்கி பல கொலைத்த கொலை முயற்சிகளுக்கெல்லாம் ஆளாகி இன்றைக்கு என்ன செஞ்சிருக்கிறோம், 60% மக்கள் 65% மக்கள் தமிழ்நாட்டில் இந்த தர்காங்கிறது பொய், தர்கா வணங்கக்கூடாது, செத்து போனாலும் வணங்கக்கூடாது. அப்போது அவங்க செத்தார் முதல்ல, அவர் கடவுளா இருந்து அவரே கொண்டு புதைக்கணும் இருக்க வேண்டியதானே. செத்துட்டான்னு ஒதுக்குறீங்க, புதைச்சி வச்சுக்கிட்ட ஒரு கடவுள் என்ன பார்த்தோம்? அவர் சாவாம இருக்க முடியலையே, முதல் அவருக்கு புள்ளை இல்லையே, அவர் கொண்டாடி கூட இல்லையே. அப்படி எல்லாம் கேள்வி கேட்டு நாங்க என்ன செய்யறோம், மக்களுக்கு விழிப்புணர்வு செய்கிறோம். அதனால இஸ்லாத்தினுடைய கொள்கை தெளிவானது. பாரம்பரியமாக இது அப்பம்பாட்டம் சொன்னது இஸ்லாம் நம்புன காரணத்தினால இந்த தர்கா வழிபாடும் இங்கே வந்து விட்டது. சவுதியில தர்கா வழிபாடு கிடையாது. சவுதியில எந்த தர்காவும் கிடையாது, சந்தனக்கூடு கிடையாது, செத்து போனால வழிபாடு கிடையாது, கொடிமரம் கிடையாது, உண்டியல் கிடையாது. அப்ப நபிகள் நாயகம் பிறந்த அந்த நாட்டில் இந்த நம்பிக்கை கரெக்டா இருக்குது.